வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் வர அழைப்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே போன பதிவில் என்ன பார்த்தோன்னா பிரதமை திதியை திருதியை இந்த மூன்று திதியில் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் அதுக்கு பரிகாரம் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குன்றத பார்த்தோம் இன்றைக்கி பதிவில் என்னென்ன பார்க்கலான்னா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி இந்த திதியில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பரிகாரங்கள் நடக்கும் என்னென்ன வழி அதாவது வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் சில சதுர்த்தியில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த திதியில் புதிய நல்ல காரியங்கள் தொடர்வதை தவிர்க்கவும் தயவுசெய்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேர இந்த நாளில் சதுர்த்தி திதியில் செய்யாதீங்க போட்டியாளர்கள் எதிரிகள் போன்றோரை எதிர்கொள்ள திட்டம் தீட்ட உகந்த திதியாக கருதப்படுகிறது இந்த சதுர்த்தி திதி மேலும் தடைகள் அனைத்தும் அகில அகல இந்த நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு முறை மனதினுள் கங்க என்பர்களே கங்கு அப்படின்ற மந்திரத்தை கூறி வர தடைகள் அனைத்தும் அகன்று நல்வழி பிறக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு அவரின் பின்புறம் இழுப்பெண்ணை கொண்டு மண் அகல் ஏற்றி வைக்க வாழ்வு சிறக்கும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த சதுர்த்தி தீதியை கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தீதியில் என்ன பலன் என்ன பண்ணுறோன்றதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி என்ன யாரை வழிபடணும் என்ன பரிகார முறைன்றதும் இப்போ நம்ம தெரிஞ்சிச்சு இதை உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பேப்பரில் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் என்னென்ன பரிகாரம்ன்ற ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் மூலிமா பார்த்துட்டு இதை அப்பப்போ குறிப்பு சின்னதாக ஒரு பேப்பரில் திதிகள் அப்படின்னு போட்டுவிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஐஃபோன் போட்டு மோட்டை வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி என்ன கேலண்டர் கழிக்கும் போது இன்னைக்கு இந்த திதி இருக்கும்போது இந்த திதியில் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கேலண்டராக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக நோட் மாதிரி வச்சு இது வச்சுக்கோங்க அடுத்து பஞ்சமியில் பக்தியுடன் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் பஞ்சமி திதி வருது இல்லையா அந்த ரீதியில் இன்றைக்கி லலிதா திரிபுர சுந்தரி தேவியின் வழிபாடும் ஸ்ரீசக்கர வழிபாடும் செய்ய சதா காலம் கஷ்டத்திலேயே உள் கொண்டு தரித்திர நிலையில் இருப்போருக்கு கூட நல்வழி பிறக்க ஆரம்பிக்கும் சோ பஞ்சமி வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க பஞ்சமி வழிபாடு அவ்வளவு சிறந்த வழிபாடு இன்னைக்கு நாளில் லலிதா திரிபுர சுந்தரி தேவியை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீசக்கர வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பலன் தரும் காலங் காலையில தேகியை வழிபட்டு லலிதா சஹசிரநாமம் மூன்று முறை கூறி வாருங்கள் முடியலையா தயவு செய்து ஒரு ஆடியோ வாங்கி கேசட் இருந்தால் அதில் போட்டு கேளுங்கள் இல்லைனா தான் ஃபோன் வந்துருச்சு இல்லையா மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் கேளுங்கள் இல்லை அந்த லலிதா சஹசிரநாமம் எம்பி த்ரீ டவுன்லோட் பண்ணி அதை போட்டு கேளுங்கள் கோவிலில் சென்று வரிபவர்கள் கற்பகிரக விளக்கிற்கு தூய நெய் சேர்த்து வரலாம் பாலா திரிபுர சுந்தரி பிரத்யங்கார தேவி மற்றும் வாராகி கோவில்களுக்கு சென்று வரலாம் பொதுவாக பஞ்சமினாவே வாராகி அம்மனை மட்டும் வழிபடுறதா சில பேர் வச்சுருக்காங்க நான் மேலே கூறிய பாலா திரிபுர சுந்தரி பத்தியங்கார தேவியை கூட நீங்கள் வழிபட்டு வரலாம் இவர்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களே சரிங்களா அடுத்தது சஷ்டியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு திதி பார்த்துட்டோம் அன்பர்களே ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சதுர்த்தி திதி பார்த்துட்டோம் பஞ்சமி திதி பார்த்துட்டோம் சஷ்டியில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு இப்போ மூன்றாவதாக பார்க்க போகிறோம் சஷ்டி வந்து முருகரின் மூலவர் சிலைக்கு நல்லெண்ணெய் காப்பு செய்ய எண்ணெய் வாங்கி கொடுப்பது மிகுந்த விசேஷம் மேலும் செவ்வரளி மாலை சாற்றி கற்பகிரக தீபத்திற்கு நெய் கொடுத்து வாங்க கந்தசஷ்டி கவசம் மூன்று முறை கேட்பது அல்லது பாராயணம் செய்வது மிகவும் பலன் தரும் புதிய வேலை அல்லது தொழில் தொடங்க உகந்த திதி எதுன்னு கேட்டீங்கன்னா சஷ்டி ஸோ அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க இல்லை போகிறாங்க புதுசாக ஒரு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா சஷ்டி திதியாக ஆரம்பிங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி இது பண்ணுங்கள் ஏன்னா திதியை பற்றி இன்னும் வந்து நம் மக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு இப்போதிக்கி இல்லை சரி அந்த அடுத்தது சப்தமியில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பார்க்கலாம் அதிகாலையில் சூரியன் எழுவதுக்கு முன்னாடி விழித்து குளித்து முடித்து சூரியன் எழுவதை கைகூப்பி தொழுது ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக அந்த மந்திரத்தை முடிந்தளவு கூறி சூரியனுக்கு மூன்று முறை நீர்வாற்று பின் ஆதித்ய ஹிருதியம் கூறவோ ஆதித்ய ஹிருதியம் கேட்டோ கூட நீங்கள் அடையலாம் கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிக்க மற்றும் கல்யாண பேச்சுகள் தொடங்க உகந்த திதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி இப்போ நான் சொன்னது இந்த சப்தமி திதியில் சூரிய வழிபாடு மிகவும் ரொம்ப முக்கியமானது ஓகே அன்பர்களே இன்றைக்கி நாலு திதியில் என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் முன்னாடி நான் முன்னாடி பதிவில் ஒரு மூன்று திதியில் என்னென்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஏழு திதிக்கான பலன்கள் மற்றும் பரிகார முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி இந்த நாலில் நாட்களில் நடக்க போகிற பரிகார முறைகள் வழிபாட்டு முறைகளை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வைங்க இன்ஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட்டதோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அன்பர்களே இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட என்னால் தெளிவுபடுத்த அளவுக்கு நான் உங்களுக்கு அதுக்காக தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன் இப்போது இந்த வீடியோக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சஜஸ்ட் பண்ண விஷயங்கள தான் நான் வந்து தொகுத்து ஒரு பதிவாக உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன் அன்பர்களே ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது நாமும் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் நிறைய பேர் இதை பற்றி தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பலனிடையட்டும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம் ஓம் சிவாய்